ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லுஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் நீங்களும் பார்த்து குயிக்காக ட்ரை பண்ணி பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வெரைட்டி ரைஸை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது, அப்படி சளி பிடிச்சாலும் குயிக்காக குணமாயிரும். இப்போது அந்த வெரைட்டி ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு. மிளகில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது கல்லுப்பு. மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கோம் அப்படின்னா கல்லுப்பு ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பில்லை ஒரு 2 இனிங்கு. இப்போது நம்ம இந்த சாதத்தை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அம்மியில் நம்ம 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த 1.5 ஸ்பூன் மிளகை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா நுணுக்க போகிறோம். மிளகு வந்து தனியாக வந்து நுணுக்குனீங்க அப்படின்னா நல்லா நுணுங்காது. ஸோ இது கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் எடுத்திருந்த அந்த 1 ஸ்பூன் கல்லுப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பட்டு போல் நுணுக்கியிருக்கணும். அப்பனா தான் இந்த சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாதத்துக்கு உப்பு போடணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி நுணுங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த சாதத்தை வந்து தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதையும் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதையும் அடுத்து இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு தேவையான அளவு தான். இப்போ அடுத்து இதில் வந்து வெள்ளை உருட்டு உளுந்தம்பருப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் அந்த மாதிரி அது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வந்து உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதையும் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும், அப்படின்னா தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகையும் உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சும்மா ஒரு கிளறி கிளறி விட்டதையுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, கருகிடக்கூடாது. இந்த ஹீட்லேயே வந்து அந்த மிளகு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதைய நம்ம ஆல்ரெடி சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம், வடித்து வச்சுருக்க சாதத்தில் வந்து இதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் நான் இதை ஆட் பண்ணிட்டேன், உங்களுக்கு கிளறிட்டு காட்டுறேன். இது நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள்.